என் பேர் ஐயனார். எங்கள் வீட்டம்மா பேர் பேபி. நாங்கள் இருவரும் சேர்ந்து அகர்பத்தி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அகர்பத்தி பிஸ்னஸ்னால் 3 வருட காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி செங்கல் சூழலில் வேலை பார்த்தோம். நாங்கள் பழங்குடி இருளர் இனத்தை சேர்ந்தவர்கள். செங்கல் சூழலில் தான் எங்கள் மக்கள் எல்லாமே வேலை பார்க்குறாங்க. செங்கல் சூளை, கரும்பற்ற வேலை, ரைஸ் மில், அந்த மாதிரி கொத்தடிமையாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் பிறந்ததே செங்கல் சூழலில் தான். இப்போ எனக்கு வயசு 33 ஆகுது. நான் வந்து 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். செங்கல் சூழலில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் முன்னோர்கள் எல்லாமே செங்கல் சூழல் தான் கொத்தடிமை வேலை பார்த்தாங்க. ரொம்ப கஷ்டம். நைட்டு இரவில் எழுந்திரிச்சு கண்ணு முழித்து மண் எடுத்துமே கொட்டி கல் அறுக்கணும். தூங்கவும் முடியாது. சரியான சாப்பிட்ட சாப்பாடு சரிக்காது. ரொம்ப கஷ்டம். ஏந்திரிக்க நேரத்தில் அப்பா வந்து எழுப்புவாங்க. அப்பா ஏந்திரிக்க முடியலப்பான்னு சொல்லுவாங்க. இல்லை வேறு வழி இல்லைடா, வாரி கொட்டி தான் அவனை சேர், நாங்கள் கொண்டு கொட்டினோம்னா அவங்க கல் அறுத்து கொடுப்பாங்க. கல் அறுக்கலாம் முதலாளிகள் வந்து எங்களுக்கு ஊதியம் கொடுக்குற முதலாளிங்க. என்ன கல் அறுக்கலையா, உங்களுக்கு சம்பளம் கிடையாது, போங்க, இந்த வாரம் நீங்கள் பட்னியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் பார்க்க பார்க்க எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அவங்கக்கிட்ட நம்ம சம்பளம் வாங்கி நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம ஏன் நம்மளாக ஒரு தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு செங்கல் சொல்ல, நம்மளே செங்கல் சொல்ல தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். நம்மக்கிட்ட எல்லாம் அனுபவம் இருந்தாலும் எங்களுக்கு பண வசதி இல்லை. பண வசதி இல்லை, மற்றவங்க வசதி நமக்கு ஒத்துழைப்பும் இல்லை. அதனால் நாங்கள் அதை பண்ண முடியல. வேறு என்ன பண்ணலான்னு முடிவு எடுக்கும்போது தான் இந்த அகர்பத்தி தொழில் ஆரம்பித்தோம். நான் அகர்பத்தி பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணேன். எல்லாம் செல்லில் யூடியூப்பில் ஏதேதோ பார்க்குறாங்க. நான் செல்லில் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி அகர்பத்தி தொழில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சார் கால் பண்ணி நாங்கள் எல்லாம் மெட்டீரியல் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பக்கத்து ஏரியாவுகளுக்கு கடைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எங்ககிட்ட நாங்கள் 1 ரூபா 2 ரூபா சேர்த்து வச்சுருந்த பணத்தை நகையாக ஒரு 50,000 நகை அடமானம் வச்சு 50,000 முன்மோதல் வச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் சின்ன சின்ன மேனுவல் மிஷின் வாங்கி நாங்களே பண்ண ஆரம்பித்தோம். அப்போ எங்கள் மக்கள் எல்லாமே வேலை வெட்டி எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க. நாங்கள் அவங்களையும் சேர்த்துக்கிட்டு, பழங்குடியில் இன மக்கள் நாங்கள், அவங்களையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பொருள் உற்பத்தி பண்ணி கடைகளை கொடுத்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேருமே எல்லா வேலையுமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் செய்வோமே. நாங்கள் வந்து எங்கள் இஷ்டமாக நாங்கள் செய்வோம். ஆர்டர் கிடைக்கிதுன்னு நாங்கள் 10 பேர் எங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு வச்சுங்க. அவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், எங்களுக்கும் ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. எங்களுக்கு பரவாயில்ல, அடுத்தவங்ககிட்ட போய் வேலை செய்யறது நம்மளே சொந்தமாக செய்யணும்னு தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு பரவாயில்ல, இந்த வேலை செய்யுது, மனசுக்கு பிடிச்சிருக்குது. எங்கள் மக்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் உதவி செஞ்சு இந்த தொழிலியாக செங்கல் சொல்ல போய் வேலை செய்யுங்க, இந்த வேலையை நீங்களே கைத்தொழில் செஞ்சு எல்லோரும் பிழைக்குமா அப்படின்றதுனால தான் இந்த தொழில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் மட்டும் பிழைச்ச பார்த்தாது, எங்கள் இனத்தாளுமே பிழைக்கணும் அப்படின்றதுனால இந்த வேலை நாங்கள் செய்கிறோம். இப்போதைக்கு வந்து மாத வருமானம் எங்களுக்கு கிடைக்கிறது 20-25 எங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாங்கள் வச்ச முதலீடுக்கு மாத வருமானம் இவ்வளோ, மாதம் இவ்வளோ தான் எங்களுக்கு கிடைக்கும். அதே சீசன் டைம் வந்ததுன்னா ஆர்டர் ஆடி ஆவணி இந்த மாதிரிலாம் எங்கள் இந்துக்கள் பண்டிகை வர நேரத்தில் எங்களுக்கு கூட கொஞ்சம் கிடைக்கும். இன்னும் நாங்கள் மிஷினரி வாங்கணுன்ற ஆர்வத்தில் இருக்கோம். எங்கள் மக்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் வேலை கொடுக்கணும். எங்கள் மக்கள் எல்லாம் கொத்தடிமணி இருக்கிறவங்களை மீட்டு நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் இருக்கோம்.